ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சனம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரியே அமிர்த கலசஹஸ்தாய, சர்வ ஆமய நாசனாய, திரிலோக்கிநாதாய, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமோ நமக. ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எனது குருவின் நல்லாசியுடனும் எனது தெய்வத்திரு தாய் தந்தை நல்லாசியுடனும் நோய், எந்த கிரகம், எந்த லக்னம், எந்த ராசிக்கு என்ன நோய் அப்படிங்கிறத பற்றி ரத்தின சுருக்கமாக வீடியோ பதிவிடுகிறேன். உங்களது அனைவரது நல்ல ஆதரவுடன் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. முதலில் சூரிய பகவானால் உண்டாகும் வியாதிகள், பித்தச்சூரம், உஷ்ணச்சூரம், தேகச்சூடு, கனைச்சூடு, இதய பலமின்மை, இரணியா, கண் நோய், எலும்பு நோய், வயிற்று நோய், தோல்வியாதி. சந்திர பகவானால் உண்டாகும் நோய்கள் காக்கை வலிப்பு, டைபாய்டு, சயரோகம், மண்ணீரல், வீக்கம், இடுப்பு நோய், அதிக தூக்கம், கபம், குளிர்ஜூரம், பசியின்மை, ஆகாரத்தில் பிடித்தமில்லாமை, அதாவது உப்பு சத்து அதிகமாக வரும் சந்திரனால். செவ்வாய் பகவானால் உண்டாகும் நோய்கள் மூத்திரக்கடுப்பு, மூத்திரப்பை நோய்கள், தேகமெலிவு, இரத்த சோகை, கண்பார்வை மங்கல், குஷ்டம், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், சொறி, படை போன்ற வியாதிகள். புத பகவானால் உண்டாகும் வியாதிகள் நரம்பு வியாதி, கழுத்து நோய், பாண்டு ரோகம், விஷநோய்கள், கெட்ட சொப்பனம், பிளவை, பித்தம், சிலேத்துமம், வாதஜூரம் ஆகியவன ஆகும். ஸ்ரீ குரு பகவானால் உண்டாகும் நோய்கள் கொழுப்பு சம்பந்தமான நோய்கள், உடல் பருத்தல், நீர் சம்பந்தமான நோய்கள், சுகர், தொடை, அஜீர்ணம், கபம், காது நோய் ஆகியன ஆகும். சுக்கர பகவானால் உண்டாகும் நோய்கள் சுகரு, ஆண் பெண் குறிகளில் நோய், வீரிய உற்பத்தி குறைவு, தாம்பத்திய உறவில் இன்பக் குறைவு, சொப்பனஸ்கலிதம், மேகவெட்டை, ஆண்மை குறைவு. இதுக்கு வந்து சால்ட்டு நோய் வரும். சால்ட்டு நோய் இல்லை, சால்ட்டு சத்து அதிகமாக இருக்கும். குறைந்த கண் பார்வை, தலைமுடி நரத்தல், கண் நோய், கபம். சனி பகவானால் உண்டாகும் நோய்கள் வாத நோய், நரம்பு நோய், தோல் நோய், தூக்கமின்மை, அழகற்ற தலைமுடி, உடல் ஊனம், சோம்பல், மயக்கம், வயிற்றுவலி, உள்சூடு, வாயு கோளாறுகள் ஆகும். அதே மாதிரி வந்து ராகு பகவானால் உண்டாகும் வியாதிகள் ஜலதோஷம், சளி, மூச்சுக்கோளாறு, பேச்சுக்கோளாறு, எலும்பு நோய், கல்லீரல் நோய், கெட்ட கனவுகள், குஷ்டம், கால் நோய், இதய நோய், புத்தி கலக்கம் ஆகியன. அதே மாதிரி வந்து கேது பகவானால் உண்டாகும் நோய்கள் சாப்பாடு பிடிக்காம காய்ச்சல், தலைவலி, கண் வலி, வயிற்று வலி, கீழ்வாதம், காசநோய், உடல் நடுக்கம், நெஞ்சு வலி, கட்டி பிளவை. ஆகவே 9 கிரகங்களுக்கு உண்டான நோய்களை பற்றி ரத்தின சுருக்கமாக சொல்லியுள்ளேன். அடுத்தபடியாக இந்த லக்னத்தில் பிறந்தால் இவங்களுக்கு வந்து இந்த வியாதி வரும் அப்படிங்கிறது வந்து இது பொது. இருந்தாலும் இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். மேஷ லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கல்லீரல், மண்ணீரல், சிறுநீர நோய், மஞ்சள் காமாலை, பித்தச்சூரம் முதலியவர்களால் நோய் வரும். ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காய்ச்சல், இரத்த நோய், நரம்பு நோய், கார் விபத்து முதலியவர்களால் நோய் உண்டாகும். மிதுன லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மாரடைப்பு, நெஞ்சுவலி, வயிற்றுவலி, மூளைக்கட்டி ஆகியவர்களால் வியாதி வரும். அதே மாதிரி வந்து கடக லக்னம், காசநோய், வாய்க்கோளாறுகள், இதய நோய்கள் முதலியவற்றால் நோய் வரும். ஆயுதத்தாலும் நோய் வரும், ஆயுதம் பட்டு அந்த நோய் வந்து ஆறாமல் கொஞ்சம் லேட்டாகி ஆறும். சிம்ம லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுநீரக கோளாறு, சயரோகம், நீர் சம்பந்தப்பட்ட நோய், கட்டி, பிளவை முதலியவற்றால் நோய் உண்டாகும். தண்ணீரில் கண்டம் வரும். கன்னி லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பித்தஜூரம், கல்லீரல் கோளாறு, சீதபேதி, உயரத்திலிருந்து கீழே விழுதல் ஆகியவற்றால் வியாதி உண்டாகும். துலா லக்னம், இதில் பிறந்தவர்களுக்கு நீரிழிவு, சுகர், இரத்த அழுத்தம் முதலிய நோய்களாலும், தீ, ஆயுதம் முதலியவற்றாலும்
நோய்கள் வரும். விருச்சிக லக்னம், ஆஸ்தமா, மூலவியாதி, வயிற்றுவலி ஆகியினால் நோய் உண்டாகும். தனுசு லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாயு சம்பந்தமான நோய்கள், இரத்த நரம்பு நோய்கள் முதலியவற்றால் நோய் உண்டாகும், விபத்தும் வரும். மகர லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஹார்ட் அட்டாக், இரத்த நோய், கீழ்வாதம் முதலியவற்றால் தொந்தரவு வரும். அப்புறம் ரெண்டாவது வந்து எதிரியின் ஆயுதத்தால் நோய் வந்து பெருசாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. கும்ப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்களுக்கு வயிற்று வலி கொஞ்சம் அதிகமாக வரும், பெண்களினால் நோய் வரும், மர்மஸ்தானத்தால் நோய் வரும், இதய பலமின்மையாலும் நோய் வரும், உயரத்திலிருந்து கீழே விழுவதாலும் கூட நோய் வந்து இவங்களுக்கு பெருசாகும். மீன லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு டைபாய்டு, மூளைக்காய்ச்சல், நீரழிவு, சிறுநீரக கோளாறுகளால் நோய் உண்டாகும். அடுத்தபடியாக மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு, இது ராசியில் சந்திரன் நிற்கக்கூடிய ராசியில், தலைவலி, தூக்கமின்மை, மூளை நோய்கள், கண் நோய், கைகால் மூட்டு வலி, பல் நோய், செக்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். ரிஷபராசிக்கு அதாவது வந்து தொண்டை, இதயம், சிறுநீரகம், ஜலதோஷம், பித்தம், ஜூரம், கட்டி, பிளவை, காது இவைகளினால் வியாதி உண்டாகும். மிதுன ராசி, இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆஸ்துமா, நிமோனியா, காசநோய், மார்பு, இதய நோய், இரத்த சோகை, சுவாச கோளாறு, நரம்பு நோய்களும் உண்டாகும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சு கோளாறுகள், அஜீர்ண கோளாறுகள், மனக்கோளாறுகள், கல்லீரல் மற்றும் மார்பு நோய்கள் உண்டாகும். அடுத்தபடியாக சிம்மராசி, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஹார்ட், முதுகுத்தண்டு, வயிறு, இடுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களும், இரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி, உயர்ந்த இரத்த அழுத்த நோய்களும் உண்டாகும். கன்னிராசி, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கல்லீரல், மண்ணீரல் கோளாறுகள், மலச்சிக்கல், குடல் நோய், அஜீர்ண கோளாறுகள், வயிற்றில் அமிர்தம் சேர்தல், கைகாலிகளில் நோய் முதலியன உண்டாகும். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சிறுநீரகம், கல்லீரல், முதுகு, நுரையீரல் இவைகளில் நோயும் மற்றும் குடல்வால் நோய், இரத்த குழாய் நோய், தோல் நோய், சொறி சுரங்கு நோய்களும், மனக்கோளாறுகளும் உண்டாகும். விருச்சிகராசி, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வலிப்பு நோய், வாத நோய்கள், செக்ஸ் நோய்கள், இரத்த நோய்கள், சிறுநீர நோய்கள், பேச்சு கோளாறுகள், கால்களில் நோய்கள் முதலியன உண்டாகும். தனுசு ராசி, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இடுப்பு, தொடை, பிறப்பு உறுப்புகளில் இவைகளில் கோளாறுகளும், வாத நோய், கால்வீக்கம், நரம்பு தளர்ச்சி, இரத்த சோகை முதலியன உண்டாகும். மகர ராசி, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தோல், நரம்பு, இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள், பல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூட்டு வலி, மாரடைப்பு முதலிய நோய்கள் உண்டாகும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி, இரத்த பேதி, இரத்த வாந்தி, இரத்த கொதிப்பு, கண், காது, பல் நோய்கள், மூட்டு வலி, நுரையீரல் நோய்கள் முதலியன உண்டாகும். மீன ராசி, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கபவாத ஜூரம், சளி தொந்தரவு, இதய பலமின்மை, கால்வலி, பேச்சு கோளாறு, கைகால் வளைதல், மனநோய் முதலியன உண்டாகும். ஆகவே இது நான் சொன்னதெல்லாம் போது, இந்த மாதிரி நோய்கள் வந்து அட்டாக் ஆகும்னு இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை புத்தி, நல்ல யோகமான திசை நடந்ததுன்னா எந்த இது வந்தாலும் பாதிக்காது. அதே மாதிரி வந்து ஆறாம் பாவம் வீக் ஆயிருந்ததுன்னா, அதாவது இந்த சொல்லக்கூடிய லக்னத்துக்கு இந்த மாதிரி நோய்கள் வரும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடம் என்றால் உண்மை எதோ அதைத்தான் சொல்ல வேண்டும். சும்மா வந்து பொய் சொல்கிறது தவறு. என் குருவர்களுடன், திருவர்களுடன் நோய்கள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வராமல் பாதுகாக்க வேண்டி, நவதேவரை வேண்டி, நன்றி, வணக்கம்.